வணக்கம், நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்னைக்கு நம்ம வீடியோல லேட்டஸ்டான அப்டேட் தான் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்ம பிரசிடென்ட் 2021 உள்ள பத்மா அவார்டு வழங்கினாங்க. இந்த நேம் லிஸ்ட்ல கண்டிப்பா பாராட்டப்பட வேண்டிய நேம்ஸ் இருந்து, அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா துளசி கவுட், ஹரிகலா ஹரிஜப்பா. ஆனா இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க நேம் எதுக்குதான் வந்துச்சுன்னே தெரியல. அதுக்கு எக்ஸாம்பிள் கங்கனா ரணாவத். இவங்க நேம் வந்ததுனால மக்கள் கிட்ட இருந்து ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் கிளம்பிச்சு. இந்த நேம் லிஸ்ட பார்த்த உடனே மக்கள் எல்லாருமே கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, இந்த அவார்டு இவங்களுக்கு தேவைதானானு. இன்னைக்கு இந்த வீடியோல பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ அவார்டோட ஹிஸ்டரிய பத்தி பார்ப்போம். ரெண்டாவது இந்த வருஷத்தோட, அதாவது 2021 பத்மஸ்ரீ அவார்டோட நேம் லிஸ்ட பத்தி பார்ப்போம். மூணாவது இந்த அவார்டு எதுக்கு கொடுத்தாங்க, எதுக்கு தான் கொடுத்தாங்க அப்படிங்கறத டீடைலா பார்த்தறலாம். இந்த வீடியோக்குள்ள போலாம். பத்மா அவார்டு மீன்ஸ் பாரத ரத்னா மாதிரி ஒரு சிவிலியன்ஸ்க்கு கொடுக்குற அவார்டு தான். இந்த அவார்டு அவங்கவுங்க ஃபீல்டுல சிறந்து விளங்குறவங்களுக்கு கொடுக்குற அவார்டு தான். சிவிலியன் அவார்டுலயே 2 டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னா பாரத ரத்னா அண்ட் பத்மா அவார்டு. ஆனா இந்த பத்மா அவார்ட்ஸ்லயே 3 டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னா பத்ம விபூஷன், பத்ம பூஷன் அண்ட் பத்மஸ்ரீ. இந்த அவார்ட்ஸ்க்குலாம் ஒரு ஹையரார்கி இருக்கு, அதாவது ஒரு ஆர்டர் இருக்கு. அதுல மிகப்பெரிய அவார்டு அது என்னன்னா, அது ஃபர்ஸ்ட் பாரத ரத்னா, ரெண்டாவது பத்ம விபூஷன், மூணாவது பத்ம பூஷன், நாலாவது பத்மஸ்ரீ. இந்த அவார்டு எல்லாமே 1954 இருந்து கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் வர்ற ஜெனரல் டவுட் என்னன்னா, இந்த அவார்டு எல்லாமே எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு. ஆன்சர், யாரெல்லாம் அவங்கவுங்க ஃபீல்டுல சிறந்து விளங்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா, இந்த அவார்டுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிலிட்டி தான். என்ன ரிலிஜன், என்ன ஆக்குபேஷன், என்ன ரேஸ், என்ன ஜெண்டர், என்ன போஷன் எதுவுமே தேவையில்ல. ஆனா யாரெல்லாம் கரண்ட்லி கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த அவார்டு எலிஜிபிள் கிடையாது. ஆனா அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு அவங்களும் இந்த அவார்டுக்கு எலிஜிபிள் ஆயிருவாங்க. ஆனா இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா, இந்த அவார்ட்ஸ் இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும் இல்லாம ஃபாரினருக்கும் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அவார்டு எல்லா ஃபீல்ட்லயும் ஒர்க் பண்றவங்களுக்கும் கொடுக்காங்க. அதுல ஆர்ட், மியூசிக், சினிமா, பெயிண்டிங், தியேட்டர், எஜுகேஷனல், ஜர்னலிசம், சோசியல் ஒர்க், லா, பாலிடிக்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங், ஸ்போர்ட், மெடிசின், என்ன எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்க இதுல எந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கும் அவார்டு நிச்சயம். இந்த அவார்டை வாங்குறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்க நேம் நாமினேஷன் லிஸ்ட்ல கண்டிப்பா வந்திருக்கணும். இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கன்னா, 2015 வரைக்கும் சீஃப் மினிஸ்டர், கவர்னர்ஸ் அண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்தவங்க தான் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. 2015 பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ரூலை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது என்னன்னா, இந்தியன் சிட்டிசன் யாரனாலுமே நாமினேட் பண்ணலாம். இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். அது என்னன்னா, கவர்மெண்ட் வெப்சைட்ல padmaawards.gov.in ல போய் நாமினேட் பண்ணனும். நம்ம நாமளையே கூட நாமினேட் பண்ணலாம். செல்ஃப் நாமினேஷன் பாசிபிளா இருக்கு. நாமினேஷன் பண்றதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எவ்ரி இயர் 1st of May ல இருந்து 15th September குள்ள நாமினேஷன் பண்ணிருக்கணும். அதுக்கு பிறகு நாமினேஷன் லிஸ்டை செலக்ட் பண்றது பத்மா அவார்ட் கமிட்டி. இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்றது நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் தான். கமிட்டில மொத்தம் 6 பேர் இருப்பாங்க. இவங்க பண்ண நேம் லிஸ்டை பிரைம் மினிஸ்டருக்கு சென்ட் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டர் சென்ட் பண்ண பிறகு ஃபைனல் அப்ரூவல் பிரசிடென்ட்க்கு போகும். இந்த அவார்ட கொடுக்கிறதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. அது என்னன்னா, ரூல் நம்பர் 1, செலக்ட் ஆனவங்க அவங்க ஃபீல்டில் எக்ஸ்ட்ரீம் பிளஸ் மார்க் வச்சிருக்கணும். ரெண்டாவது, அவங்க ஃபீல்டில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வாங்கியிருக்கணும். ரூல் நம்பர் 3, அவங்க பப்ளிக் சர்வீஸில் சிறந்து விளங்கியிருக்கணும். ரூல் நம்பர் 4, ரொம்ப முக்கியமானது, அவங்க மேலே எந்த கிரைம் ரிப்போர்ட்டும் இருக்கக்கூடாது. அடுத்து பத்மா அவார்டோட 2021 நேம் லிஸ்ட் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் துளசி கவுடா. இவங்க கர்நாடகால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்திருக்காங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில இருந்து வந்தவங்க. இவங்க கிட்டத்தட்ட 3000 ட்ரீஸ் பிளான்டேஷன் பண்ணிருக்காங்க. இவங்க பயோடைவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தவங்க. ரெண்டாவது ஹரிகலா கஜப்பா. இவங்க ஒரு பழம் வியாபாரி. இவங்க கிட்ட ஒரு நாள் ஃபாரினர் வந்து பழம் வாங்கி விலை கேட்டிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இங்கிலீஷ்ல ரிப்ளை பண்ண தெரியல. பிறகு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வாழ்நாள்ல சம்பாதிச்ச பணத்தை வச்சு ஒரு ஸ்கூல் கட்டி, அதாவது கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இவங்க ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்காங்க. இவங்க ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 600-700 ஸ்டூடெண்ட் படிச்சு வந்துட்டு இருக்காங்க, அதுவும் ஃப்ரீயா. ஜிதேந்தர் சிங் சுண்டி, இவங்க ஃபார்மர் டெல்லி எம்எல்ஏ. ஜிதேந்தர் ஜி சாகித் பாரத் சிங் சேவா அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் மூலமா கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஃப்ரீ மெடிசின், ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சர்வீஸை வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 50 times பிளட் டொனேஷனும் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஓகே, ஆனா கொஞ்சம் பேருக்கு ஏன் தான் இந்த அவார்டெல்லாம் கொடுத்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்க நேம் லிஸ்ட பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்தா கபூர். இவங்க ஒரு
ஒரு டிவி சீரியல். இவங்க ரெண்டு டைம் டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க, இவங்க மேல மூணு கேஸ் இருக்கு. இதுல இருந்து தெரியுது இவங்க நாட்டுக்காக ரொம்ப தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு. நம்ம கங்கனா ரணாவத், இந்த மேடம் ஒரு ஹிந்தி ஆக்டர். இவங்க ட்விட்டர்ல ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றதுனால ட்விட்டரே இவங்களை தூக்கி எரிஞ்சிருக்கு. ஒரு டிவி ரிப்போர்ட் நம்ம நேஷனல் லீடரை பத்தி மரியாதை இல்லாம பேசினதுனால இவங்க மேல போலீஸும் கேஸ் புக் பண்ணியிருக்காங்க. மேடம் போலீஸ் ஸ்டேஷன் வர போனதுனால இந்தியன் கவர்மெண்ட் இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் அவார்டு கொடுக்கறதுனால அந்த பத்மஸ்ரீ மேல இருக்கிற ரெபுடேஷன் கம்மி தான் ஆகுது. இதெல்லாம் அவார்டு கொடுக்கறதுக்கு போல சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு அவார்டு கொடுத்திருக்கலாம். ஆனா எனக்கு என்ன, ஒரே ஒரு இதுதான், எனக்கு அவார்டு எல்லாம் தேவையில்ல. என்னுடைய யூடியூப் சேனலை கண்டினியூவா சப்போர்ட் பண்ணினாலே போதும். ஏன்னா அவார்டை தேடி நம்ம போகக்கூடாது, நம்மளை தேடி தான் அவார்டு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.